ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்கார் அகாடமி நான் பேசுகிறேன் நம்ம ஃபோர்கார் அகாடமியின் சார்பாக வந்து நவம்பர் இருபத்தெட்டு டிஎன்பிசி ஒரிஜினல் மாடல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்கான வீடியோ வந்து நேற்று வந்து போட்டிருந்தோம் அதற்கு நல்ல வரவேற்பு வந்து கொடுத்துருந்தீங்க அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் அந்த டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் மாடல் எக்ஸாமுக்கு வந்து எந்தெந்த லெசன்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு லெசன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருந்துச்சி ஸோ அந்த லெசன் லிஸ்ட்டு வந்து அந்த வீடியோ கீழே வந்து இருக்கும் டெலெகிராமலையும் இருக்கும் மேலும் இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா அந்த பிடிஎஃப்பை வச்சு தான் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன் இப்போ அந்த நவம்பர் இருபத்தெட்டு இந்த ஒரிஜினல் மாடல் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே நிறைய பேர் கேட்ட கேள்விகள் வந்து என்னென்னா நான் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் ஃபுல் டைமாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூ ஸ்டூடெண்ட் நான் எப்படி வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயில் வந்து சொல்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு ஹவுஸ் ஒய்ஃபுக்காண்டி தனியாக வந்து ஒரு வீடியோ வரும் ஏன்னா வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் வந்து ஒய்ஃப் இருப்பதனால அவங்களுக்கான தனியாக வந்து வீடியோ வரும் நான் இந்த வீடியோவில் வந்து பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இதில் வந்து நம்ம என்னென்ன வந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் நான் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட் நான் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும் நான் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் நான் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் அடுத்தது வந்து எந்தெந்த இது ஓகேவா இது வந்து பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் இவங்களுக்கு வந்து பொருந்தும் அடுத்தது இப்போ செகண்ட் தேர்ட் பாயிண்ட்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து காமனான பாயிண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஓகேவா எந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் ஓகேவா நம்ம இப்போ வந்து பத்து யூனிட் கொடுத்துருக்கோம் பத்து யூனிட்டில் வந்து எந்த யூனிட்டில் அதிக கொஸ்டின்ஸ் வரும் எந்த யூனிட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் எக்ஸ் எக்ஸப்ட் கொஸ்டின்ஸ் ஓகேவா எந்தெந்த யூனிட்ல எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் மேலும் பத்து யூனிட்டுக்கும் வந்து நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் ஓகே நோட்ஸை வந்து உட்காந்து டீட்டெயில்டாக வந்து எடுக்க முடியுமா எப்படி எடுக்கணும் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் நோட்ஸ் டேக்கிங் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்னா வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இந்த மாடல் எக்ஸாமுக்கு வந்து மொத்தம் முப்பது லெசனு மாடல் எக்ஸாம் வந்து நவம்பர் இருபத்தெட்டு சண்டே வந்து காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து நடைபெறும் மேலும் யாரும் வந்து நான் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் பிஸி அப்படின்னா வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து பிறகு தான் வந்து எழுத வேண்டியிருக்கும் ஓகேவா பத்து டு ஒன்று வந்து கரெக்டாக அந்த டைம் அலோக்கேட் பண்ணி வந்து எழுத வந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் வந்து எனக்கு அன்றைக்கெல்லாம் வேலை இருக்குது நான் எழுத முடியாதுன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி தான் வந்து இந்த எக்ஸாமே வந்து நினைச்சிக்கிட்டு ஸோ பத்து டு ஒன்று வந்து டைம் அலோக்கேட் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து எழுதிடுங்க மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா அது இரநூறு மார்க் கிடையாது டோட்டல் இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க்கு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து ஒன்றரை மார்க் வந்து கொடுப்பாங்க மொத்தம் வந்து முந்நூறு மார்க் ஓகேவா நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் தான் வந்து கணக்கெடுப்போம் ஓகேவா இந்த மார்க்குக்குள்ளே வந்து போயிட்டோன்னா வந்து ரொம்ப குழப்பம் ஆயிரும் ஸோ வந்து இரநூறு கொஸ்டின்ஸு இரநூறு மார்க் அந்த மாதிரி தான் வந்து நம்ம கணக்கு எடு கணக்கெடுப்போம் ஏன்னா வந்து நூறு கொஸ்டினுக்கு வந்து போடுங்கன்னா ஒரு சிலர் வந்து நூறுன்னு போடுவாங்க ஒரு சிலர் வந்து நூறு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க்கை போட்டு நூற்றம்பதும் போடுவாங்க அப்போ வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து சரியாக வராது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க்கை வந்து டூ ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் டூ ஹண்ட்ரட் மார்க் ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க்கு ஸோ மொத்தம் இரநூறு கொஸ்டினா முந்நூறு மார்க் அப்படின்ட்டு வரும் ஸோ ஓகேவா அது மட்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு லாங்குவேஜில் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்கும் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல நான் படிக்கணும் எனக்கு வந்து வீடியோ வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஓகேவா வீடியோ அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனித்தனியாக பிரித்து வந்து வச்சிட்டோம் ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டுக்கு வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து செப்பரேட்டாக வந்து இருக்கும் ஓகேவா நான் வந்து உங்களுக்கு வேணால் வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து இப்போ காமிக்கேன் இங்கே பாருங்க யூடியூபில் வந்து ஃபோர்கார் அகாடமின்னு சர்ச் பண்ணுங்க நம்ம ஃபோர்கார் அகாடமி வரும் ஃபோர்கார் அகாடமியை க்ளிக் பண்ண பிறகு இங்கே ப்ளேலிஸ்ட் ஒன்று இருக்கா இந்த ப்ளே லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கா இந்த ப்ளே லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா யூனிட்டுக்குமான வீடியோஸ் வந்து இங்கேயே வந்து இருக்கும் ஓகே இங்கே பாருங்கள் மேக்ஸுக்கு பத்தொம்போது வீடியோ வந்து போட்டிருக்கு மேக்ஸ் வீடியோஸ் வந்து இருக்கா இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் யூனிட் எட்டுக்கு திருக்குறள் வந்து போட்டாச்சு எக்கனாமிக்ஸை ஓடிக்கிட்டு இருக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு இந்தியன் பாலிட்டியில் பத்தொம்பது வீடியோ டிஎன்பிசி சயின்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான தேவையான வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் ஓகே வீடியோலாம் ஃப்ரீ தான் வீடியோலாம் வந்து நீங்கள் பார்த்து இப்போது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்ட் டைம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒருத்தவங்களை எடுத்துகிட்டா அவங்களுக்கு ஒரு எட்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக வந்து வேலை இருக்கும் மேலே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு இருக்கும் அப்போ பத்து மணி நேரம் வந்து அவங்களுக்கு போயிட்டு ப்ளஸ் ஒரு ஆறு மணி நேரம் வந்து அவங்க தூங்கணும் ஓகேவா ஆறு மணி நேரம் தான் பார்ட் டைமாக படிக்கிறதாம் வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் தூங்க முடியாது ஸோ ஒரு ஆறு மணி நேரம் தூங்கணும் அப்போது எட்டு மணி நேரம் வந்து படி வேலை பார்க்குறது ரெண்டு மணி நேரம் போயிட்டு வர்றது ட்ராவல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதுக்கு மீதி ஆறு மணி நேரம் வந்து என்னது இது தூங்குறது டைம் அப்போது வந்து உங்களுக்கு பத்து பதினாறு மணி நேரம் போயிட்டு மீதி வந்து உங்களுக்கு பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு எட்டு மணி நேரம் இருக்குது இந்த எட்டு மணி நேரத்தில் ஒரு நான்கு மணி நேரம் ஓகேவா ஒரு நான்கு மணி நேரம் வந்து நீங்கள் வந்து இந்த குளிக்கிறது பிறப்படுறது சாப்பிட்றது ரிலாக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க மீதி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கா இந்த ஃபோர் ஹவர்ஸை மட்டும் பார்ட் டைமாக படிக்கிறவங்க வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்கள் டெய்லியும் வந்து ஃபோர் ஹவர்ஸ் இந்த ஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு நைட் ஒரு ரெண்டு ஹவர்ஸ் படிக்கிறது மாதிரி மார்னிங் வந்து ஒரு ரெண்டு ஹவர்ஸ் வந்து படிக்கிறது மாதிரி வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துருக்கும் ஓகேவா நைட் ஒரு ரெண்டு மணி நேரம் படிங்க மார்னிங் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் படிங்க இந்த மாதிரி ரிப்பீட்டடாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஷிஃப்ட்டு போகிறேன் எனக்கு வந்து மதிய ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு அப்படின்னா வந்து உங்களுக்கு எத்தாப்பில் வந்து மாற்றிக்கோங்க மேக்ஸிமம் பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு நாலு மணி நேரம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த நாலு மணி நேரத்தை எப்படி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக பிரித்து யூட்டிலைஸ் வந்து பண்ணுங்க ஓகேவா ஸோ இவ்வளோ தான் ஓகேவா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிடிச்சிக்கோங்க இந்த ரெண்டு மணி நேரத்துலேயும் வந்து ஒரு நாளைக்குன்னா ஒரே சப்ஜெக்ட் படிக்காமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வந்து படிங்க எந்தெந்த யூனிட்டை வந்து சேர்த்து படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஓகேவா எந்தெந்த யூனிட் முக்கியம் எந்த எந்த யூனிட்டேருந்து சேர்த்து படிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன் ஸோ பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நாலு மணி நேரம் படிச்சிங்கன்னா நிச்சயம் வந்து இந்த இப்போ வந்து நமக்கு எத்தனை இருபத்தெட்டாம் தேதி வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இருக்குது நீங்கள் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸும் வந்து ஃபோர் ஹவர்ஸ் படிங்க மேக்ஸிமம் ஓகேவா மேக்சிமம் வந்து நீங்கள் இந்த கொடுத்துருக்கக்கூடிய லெசன் லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுவீங்க ஒன் ஆர் டூ லெசன்ஸ் மிஸ் ஆனால் கூட மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அதுவே வந்து போதுமானது அந்த நீங்கள் இந்த இருபத்தோரு நாள் படிக்கிங்க தெரியுமா இந்த இருபத்தோரு நாள் பழக்கம் வந்து உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வந்து உதவும் ஓகே வேறு நிறைய பேர் சொல்லுவாங்களே ஒரு இருபத்தோரு நாள் இந்த பழக்கத்தை பாரு உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஒட்டிக்கிடும் அப்படின்ட்டு ஸோ இந்த இருபத்தாறு இருபத்தோரு நாட்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து இந்த உள்ள இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு ஒட்டிக்கிடும் ஓகே டெய்லியும் வந்து ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறது வந்து உங்களுக்கு பழக்கம் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸு நாங்களும் டெஸ்ட் வைப்போம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நாலு மணி நேரம் வந்து படிங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத அடுத்து வந்து சொல்கிறேன் இப்போ ஃபுல் டைம் ஸ்டூடண்ட் ஓகே நான் ஃபுல் டைமாக டெய்மேஸ்க்கு தான் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு வேலையும் கிடையாது ஓகேவா என்னால் வந்து ரொம்ப பெருசாலாம் திங்க் பண்ணாதீங்க ஒரு எட்டு மணி நேரம் தூங்குங்க ஒரு நாலு நேரம் சாப்பிட்றதை ரிலாக்ஸ் பண்ணேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க பன்னெண்டு மணி நேரம் போச்சா கூட ஒரு நாலு மணி நேரம் கூட வச்சுக்கோங்க ஓகேயா கூட ஒரு நாலு மணி நேரம் வந்து வச்சுக்கோங்க ஸோ மொத்தம் பதினாறு மணி நேரம் ஓகேவா பதினாறு மணி நேரத்தை வந்து நீங்கள் செலவிட்டுக்கோங்க மீதி எவ்வளோ நேரம் இருக்கு எட்டு மணி நேரம் இருக்குது மீதி எட்டு மணி நேரத்தை வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஓகேவா ஏர்லி மார்னிங்னா ஒரு ஃபோர் டூ செவன் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் படிங்க ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் படித்தாலும் ஓகே அடுத்தது டென் டு டுவெல் ஓகேவா டென் டு டுவெல் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து வந்து ட்ரை பண்ணுங்க மதியம் ஒரு டூ டூ ஃபைவ் இதில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து படிங்க அடுத்த ஈவினிங் சிக்ஸ் டூ டென் ஓகேவா இதில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் படிங்க அப்போது நீங்கள் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆச்சு ஸோ இந்த எட்டு மணி நேரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த நேரத்தில் எது எது படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஏர்லிங் மார்னிங் அப்படிங்கும்போது யூனிட் டெட் உள்ள திருக்குறள் பாருங்கள் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் அதுக்கப்புறம் பாலிட்டி இந்த ரெண்டையும் வந்து ஏர்லி மார்னிங்கில் வந்து படிங்க அதுக்கப்புறம் பத்து டு ரெ பன்னெண்டு ஓகேவா பத்து டு பன்னெண்டு இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து என்ன படிக்கலாம் ஜாக்ரஃபி அல்லது எக்கனாமிக்ஸ் இந்த ரெண்டையும் வந்து படிங்க ஜாக்ரஃபி அல்லது எக்கனாமிக்ஸ் வந்து பத்து டு பன்னெண்டு இந்த ரேஞ்சில் வந்து படிங்க மதியம் வந்து மேக்ஸ் கம்பல்சரி மதியம் வந்து மேக்ஸ் ஓகே மேக்ஸ் வந்து பாருங்கள் ஒரு ஃபைவ் கிட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து சயின்ஸ் வந்து பாருங்கள் ஓகேவா ரெண்டு டூ நான்கு வரைக்கும் வந்து மேக்ஸு தான் ஏன்னா மேக்ஸ் மட்டும் பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் வந்து நமக்கு தூக்கம் போயிடும் அப்போ அந்த நேரத்தில் வந்து சயின்ஸ் வந்து பாருங்கள் அடுத்த ஈவினிங் சிக்ஸ் டு டென் வந்து ஐயனம் ஆர் ஹிஸ்ட்ரி இந்த இது வந்து பாருங்கள் ஓகே ஈவினிங் சிக்ஸ் டு டென் வந்து இந்த இது வந்து பாருங்கள் ஸோ இப்படி இப்படி பார்ட் பார்ட்டாக ஒரு நாளைக்கே ஒரு நாளைக்கே இந்த மாதிரி பிரித்து பிரித்து படுத்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த லெசன்ஸ் அண்ட் இதை வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண முடியும் ஓகேவா அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு பாலிட்டி லெசன் லிஸ்ட் பாலிட்டியை வந்து எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன் இப்போ பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு அது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் உண்டு டென்த்து ஸ்டாண்டர்டில் உண்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் உண்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் உள்ளதை வந்து படிங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் உள்ளதை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்த்தில் வந்து படிங்க டென்த்தில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே தான் வந்து சிக்ஸ்த்தில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சொல்லுவாங்க ஸோ டென்த்தில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே தான் தான் வந்து டுவெல்த்தில் வந்து சிக்ஸ்டி வந்து சொல்லுவாங்க அப்போ நீங்கள் டென்த்தை நல்லா படிச்சுட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து மூணு முறை வந்து படிப்பதற்கு சமமாகிடுவிடும் அதேமாதிரி நீங்கள் இந்திய அரசியலமைப்பு இப்படின்ட்டு இந்த ஒரு கான்செப்டை வந்து படிச்சிட்டிங்கன்னா இந்த மூணு லெசனையும் படிச்சிட்டிங்கன்னா சிலபஸில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிடுவீங்க சிலபஸில் வந்து எந்தெந்த பாயிண்ட்லாம் வந்து கவர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவுரை ஓகேவா சிலபஸ்லேயே வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படின்ட்டு ஒரு லைன் உண்டு ஸோ இந்திய அரசியலமைப்பு படிச்சுருவீங்க முகவுரை படிச்சிருவீங்க அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள்னு உண்டு அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் உண்டு ஓகேவா அதுவும் வந்து இதில் வந்துடும் அதையும் படிச்சிடுவீங்க அடுத்தது குடியுரிமை ஓகேவா சிலபஸில் உள்ள குடியுரிமை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் குடியுரிமையை படிச்சிருவீங்க அடிப்படை உரிமைகளை வந்து படிச்சிருவீங்க அடிப்படை கடமைகளை வந்து படிச்சிருவீங்க அண்ட் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள்னு உண்டு அதையும் வந்து படிச்சிருவீங்க அப்போ சிலபஸில் உள்ள அந்த வேர்டிங்கில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ ஓகே நீங்கள் சிலபஸில் போய் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வந்து ஃபுல்லாக முடிச்சிருவீங்க பார்ட் ஒனில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து முடிச்சிருவீங்க ஓகேவா அதற்கு இந்த ஒரு லெசனை படித்தா இந்த ஒரு லெசனை படித்தாலே இவ்வளோ சிலபஸ் டாப்பிக் முடியுது அப்போ இந்த லெசன் வந்து எவ்வளோ முக்கியமானதும் பார்த்துக்கோங்க நான் வந்து ரொம்ப தெளிவாக வந்து இந்த லெசனை வந்து நடத்திட்டேன் ஃபிங்கர் டிப்ஸில் இந்த லெசனை வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து வச்சுக்கோங்க அடுத்த மத்திய அரசு ஓகேவா இந்த மத்திய அரசு அப்படிங்கிறது பாடம் வந்து ரொம்ப முக்கியமான பாடம் இந்த மத்திய அரசு அப்படிங்கிறது பாடத்தை வந்து நீங்கள் படிக்கும்போது நாடாளுமன்றம் அப்படின்ட்டு ஒரு டாப்பிக்கை வந்து நீங்கள் முடிச்சுடுவோங்க சிலபஸில் வந்து ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படின்ட்டு ஒன்று உண்டு ஓகேவா அந்த ஹெட்டிங் வந்து நீங்கள் முடிச்சிடுவீங்க அடுத்த மாநில அரசு அப்படிங்கிறது டென்த்து செவன்த்து எயித்தில் வந்து மூணு இடத்துல வந்துருக்கு இந்த மூணு இடத்துலையும் வந்து இந்த மாநில அரசு முடிக்கும்போது சட்டமன்றம் ஓகேவா ச நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து சட்டமன்றம் அந்த டாபிக் வந்துடும் மாநில நிர்வாகம் அப்படின்ட்டு ஒரு டாப்பிக் உண்டு ஓகேவா மாநில நிர்வாகம் அப்படின்னா வந்து அதில் என்ன சட்டமன்றம் வரும்ல அப்போ அந்த டாப்பிக்கும் வந்து நீங்கள் முடிச்சிடுவீங்க ஓகேவா ஸோ இந்த டாப்பிக் முடிச்சிடுவீங்க அடுத்தது உள்ளாட்சி அரசாங்கங்கள் சிக்ஸ்த்து நைன்த் வந்து உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்ட்டு வந்து ஹெட்டிங் உண்டு உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ட்டு அதை வந்து முடிச்சுடுவீங்க தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஹெட்டிங் உண்டு தேர்தல் அப்படின்ட்டு அதை முடிச்சுடுவீங்க சட்டமன்றம் ஆட்சித்துறை இருக்குல்ல இந்த டுவெல்த்து பாலிட்டியில் உள்ள சட்டமன்றம் அண்ட் ஆட்சித்துறை இருக்குல்ல இந்த சட்டமன்றம் வந்து ஆட்சித்துறை வந்து இந்த ரெண்டு லெசனையும் நீங்கள் நல்லா படிச்சிடணும் டென்த்தில் உள்ள மத்திய அரசு அண்டு செவன்த் எயித்து டென்த்தில் உள்ள மாநில அரசு இந்த இதை படித்த பிறகு இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் வந்து இங்கே எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் வேணால் கூடுதலாக சொல்லியிருப்பாங்களே தவிர ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கோர் பாயிண்ட்ஸ் வந்து அதே பாயிண்ட்ஸ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு பாருங்களேன் இந்த இந்திய அரசு மத்திய அரசு மாநில அரசு சட்டமன்றம் ஆட்சித்துறை இதை படிச்சிட்டிங்கனாலே இந்தியன் பாலிட்டியோட சிலபஸில் ஒரு அறுபது சதவீதம் வந்து நீங்கள் முடித்த மாதிரி தான் தான் இதை படித்தாலே இந்தியன் பாலிட்டி சிலபஸ்லேயே அறுபது சதவீதம் வந்து முடித்த மாதிரி தான் இந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள் தேர்தல் மற்றும் பிரதித்துவம் இதுவும் வந்து முக்கியம் இந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள்லாம் வந்து சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்தில் இருக்குது இந்த மூன்றையும் படிச்சிட்டிங்கனால இதில் இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து டேஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே வந்து கேட்பாங்க தேர்தல் பிரதிநிதித்துவம்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா நீங்கள் இதை கவர் பண்ணாலே ஒரு பாலிட்டியில் வந்து ஒரு சிக்ஸ்டி வந்து கிட்டத்தட்ட கவர் பண்ண மாதிரி தான் ஓகேவா இதற்கப்பில் உள்ள லெசனெலாம் இதே பேஸ் பண்ணியிருக்கும் இல்லை கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த அடுத்த டெஸ்ட்டில் வந்து பார்த்துக்கலாம் மேலும் இந்த டெஸ்ட்டில் வந்து பாலிட்டியில் எவ்வளோ கேள்விப்பா அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ஓகே ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து இருக்கும் ஓகேவா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டியில் வந்து இருக்கும் ஓகேவா டிஎன்பிசியில் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து எடுப்போம் ஸோ டிஎன்பிசியோட பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து நம்ம கடைசி ஒரு சில ஐந்து நாட்களுக்கு அஞ்சு கொஸ்டின் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த அஞ்சு கொஸ்டின் வந்து கடைசி அஞ்சு நாட்களில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு பாலிட்டியில் வந்து டிஎன்பிசி எப்படி கேள்வி கேட்டுக்கிறாங்க அப்படின்னு தெரியும் அதே மாதிரி வந்து நம்மளும் வந்து கேள்விகள் வந்து கேட்போம் ஓகேவா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி பாலிட்டியில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து பாலிட்டியில் வந்து நாற்பது கொஸ்டின்ஸ் வரைக்கும் உறுதியாக வந்து வரும் நாற்பது டு நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டியில் உறுதியாக வரும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பாலிட்டியாக இருக்கட்டும் அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து வச்சுருக்கு பாலிட்டியை வந்து நல்ல டீட்டெயில்டாக வந்து படிச்சுக்கோங்க பாலிட்டி கண்டிப்பாக வந்து உங்களை வந்து காப்பாற்றும் ஓகே பாலிட்டிக்கு வந்து நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய பெரிய வீடியோவாக வரும் ஓகே இருந்தாலும் சொல்லிருந்தேன் ஓகே ஒரே வீடியோனாலும் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்கிறதுனால கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருக்கும் பார்த்துக்கோங்க பாலிட்டிக் நோட்ஸ் வந்து ஆர்டிக்கிலை வந்து நோட் வந்து பண்ணுங்கள் எல்லா ஆர்டிக்கலையும் வந்து நோட் பண்ணுங்க அடுத்த எந்த பகுதியில் வந்து எது வருது அடுத்த அட்டவணை ஓகே எந்த பகுதியில் எது வருது எந்த அட்டவணை அடுத்த என்ன பட்டியல் பொது பட்டியலாக இந்த மாதிரி வரும் இந்த இது அதுக்கப்புறம் வந்து என்னது அடுத்தது வந்து ஒரு சில குழுக்கள் பேர் கொடுத்துருப்பாங்க ஒரு சில கமிட்டி அந்த கமிட்டியோடய பேர் வந்து எழுதுங்க அடுத்து அந்த கமிட்டியில் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு எழுதிக்கோங்க அடுத்தது எந்தெந்த இது எந்தெந்த வருஷம் வந்து தொடங்கினாங்க அந்த டேட்டு டேட் அண்ட் இயர் வந்து முக்கியம் இப்போ அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றது டிசம்பர் ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் நடைபெற்றது எப்போ அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத மாதிரி இந்த டேட்டெலாம் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா இதெல்லாம் வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க எதெல்லாம் வந்து நோட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ அடிப்படை கடமைகள் அப்படின்ட்டு ஒரு பதினோரு கடமைகள் கொடுத்துருப்பாங்க அந்த பதினொன்று புக்கிலேயே இருக்கும் நீங்கள் அந்த பதினொன்று உட்காந்துக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்க வேண்டாம் அடிப்படை உரிமைகள் அப்படின்ட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க ஓகே ஆர்ட்டிகல் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க அந்த எல்லா ஆர்டிக்கலையும் எழுத வேண்டாம் ஏன்னா புக்லேயே அழகாக போட்டு கொடுத்துட்டான் அப்போ நீங்கள் புக்கிலே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க போதுமானது அப்போ அடிப்படை உரிமைகள்லாம் வந்து எழுத வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து இது இருக்கும் ஓகேவா தகுதிகள் ஆளுநராக என்ன தகுதி பிரதமராக என்ன தகுதி முதலமைச்சராக என்ன தகுதி குடியரசுத் தலைவராக என்ன தகுதி துணை குடியரசுத் தலைவராக என்ன தகுதி இவங்க எல்லாருக்குமே தகுதிகள் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஓகேவா அந்த வயது மட்டும் எழுதிக்கோங்க வயது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வயது மட்டும் ஆளுநருக்கு எவ்வளவு வயது குடியரசுத் தலைவருக்கு எவ்வளோ வயது துணை குடியரசுத் தலைவருக்கு எந்த வயது எந்த வயது இருந்தால் போகலாம் முதலமைச்சருக்கு என்ன வயது பிரதமருக்கு என்ன வயது இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க மீதிப்படி இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இந்த வயசு இருக்க வேண்டும் நல்ல மனநிலையில் உள்ளவராக வந்து இருக்க வேண்டும் எம்எல்ஏ எம்பி பதிலில் எதுவும் வந்து இருக்கக்கூடாது லாபம் தரும் தொழிலில் வந்து எதுலேயும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து தேவை கிடையாது ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ண வேண்டாம் ஓகேவா மேலும் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் புக்குலேயே படிக்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து புக்குலேயே வச்சுக்கோங்க போதும் இல்லைனா அந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப சுருக்கி ஓகேவா ரொம்ப சுருக்கி கீவேர்டாக வந்து எழுதி வச்சுக்கோங்க போதுமானது அதை வந்து ஃபுல்லாக உட்காந்து 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 எழுதிக்கிட்டு உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போது அதை தான் வந்து நான் சொல்வேன் இப்போ மக்களவையின் அதிகாரங்கள் அப்படின்ட்டு ஒரு பத்து பாயிண்ட் உண்டு மக்களவையின் அதிகாரங்கள்கிட்ட ஒரு பத்து பாயிண்ட் உண்டு அந்த பத்து பாயிண்ட்டோட கீவேர்டை மட்டும் எழுதி வச்சுக்கணும் மக்களவையோட கீவேர்டை மட்டும் எழுதி வச்சுக்கணும் புக்கில் இருக்கட்டும் கீவேர்டை மட்டும் தான் எழுதணும் அந்த பத்து பாயிண்ட் அப்படியே வந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் தான் வந்து வேஸ்ட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நோட்ஸ் வந்து எடுக்கணும் ஸோ நோட்ஸ் அப்படிங்கிறது புக்கு அப்படியே காப்பி பண்ணுறது கிடையாது கீவேர்டை மட்டும் தான் நோட்ஸ் மேலும் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுறது தான் நோட்ஸ் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொஸ்டின்கள்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் சட்டத்திருத்தம் பகுதி ஓகே இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பகுதி பகுதி அடுத்தது அட்டவணை அடுத்த எந்த குழு எந்த உறுப்பினர்கள் என்ன டேட்டு ஓகேவா அடுத்தது வந்து இவங்க இருக்காங்கள்ல குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆளுநர் முதலமைச்சர் பிரதமர் இவங்க எல்லோரையும் வரைக்கும் இந்த நான்கு பாயிண்ட் வந்து கொடுத்து கேட்பாங்க ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருவாங்க அவங்கள பற்றி ஒரு நாலு பாயிண்ட்டு கொடுத்துட்டு பின்வற்றல் சரியானது இது தவறானது இது அப்படின்ட்டு வந்து கேட்பார்கள் ஓகேவா அடுத்தது வந்து மக்களவை அப்படின்றா மக்களவையில் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க மாநிலங்களவையில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க மாநிலங்கள் அப்படிங்கிறது என்னது நிரந்தரவை ஆறு வருஷம் எவ்ரி டூ இயர்ஸ்க்கு ஒன்று வந்து மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார்கள் இந்த மாதிரி இருக்கும்ல இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேவா இவ்வளோதாங்க தாங்க இந்த மாதிரி தான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேள்விகள் வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க ஓகேவா ஸோ இப்போ தான் பாலிட்டியாக வரதானா ஓகே இப்போ அடுத்தடுத்து வந்து ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்ல இந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்படி நோட்ஸ் எடுக்கணும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மொத்த ஏழு டாபிக் வந்து ஹிஸ்ட்ரியில் முக்கியமான டாபிக் அந்த ஏழில் வந்து நான்கு இது இங்கே முடிச்சிருந்தோம் இந் சிந்துவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான் ஓகேவா டெல்லி சுல்தான்கள் முகலாய பேரரசு ஓகேவா நான்கு இது முடிச்சிருந்தோம் இந்த நான்கு இது முடித்தாலே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஹிஸ்ட்ரி சிலபஸ் வந்து முடித்த மாதிரி அப்போ இந்த நான்கே வந்து நல்லா படிச்சுட்டிங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சு இது போக யார் இருக்கா மராத்தியர்கள் வந்து இருக்கிறாங்க ஓகேவா மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு ஓகேவா தென்னிந்தியா வரலாறு தான் தென்னிந்தியாவில் அந்த அரசியல் வரலாறு வரும் மற்றும் விஜயநகர பாம்னி அரசுகள் வந்து வருவாங்க மீதி வந்து ஒரு மூணு டாப்பிக் இருக்குது இந்த மூணு டாப்பிக் வந்து தான் இதில் எயிட்டி முடிஞ்சிடும் அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி வந்து வந்துடும் இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து போதுமானது இதில் வந்து நான்குமே வந்து ரொம்ப தான் இப்போ சாய் சார் வந்து சொல்லியிருப்பாங்க முத்துகணேசன் சார் ஓகேவா என்ன சொல்லியிருப்பாங்க கதை வடிவில் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ சிந்து வெள்ளி பாக்ஸ் வச்சு என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் போய்ட்டு புக்கை வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணுங்கள் ஓகேயா புக்கை ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து இதில் இதில் வந்து எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேள்விகள் வந்து எப்படி இருக்கும்னா வருடங்கள் வந்து இதில் வந்து முக்கியமாக வந்து இடம்பெறும் ஓகேவா எந்தெந்த வருஷம் எந்தெந்த இது வந்துருந்துச்சி மேலும் கண்டுபிடிப்பு வருடங்கள் முக்கியம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வருடங்கள் முக்கியம் கண்டுபிடிப்புகள் முக்கியம் அடுத்தது இது கால வரிசை எந்தெந்த அரசர்கள் எந்தெந்த காலத்தில் வந்து ஆட்சி வந்து பிறந்தார்கள் கால வரிசை வந்து ரொம்ப முக்கியம் அந்த இப்போ உதாரணத்துக்கு குப்தர்கள் கால வரிசை வந்து என்னது முதல் மன்னர் யார் கடைசி மன்னர் யார் ஓகேவா இந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சுருக்கோம் முகலாயர்கள்னும் அப்படி தான் டெல்லி சுல்தான்லேயும் அப்படி தான் முதல் யார் கடைசி யார் யார் யாருக்கு பிறகு யார் யார் வந்து ஆட்சி பிறந்தாங்க கேள்வியே வந்து காலவரிசைப்படுத்துக்கினே வந்து கேள்வி வந்து கேட்பாங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அப்போ வருடம் முக்கியம் கண்டுபிடிப்புகள் முக்கியம் காலவரிசை முக்கியம் மேலும் அவங்களோட அமைச்சரவைன்னு ஒன்று உண்டு ஒரு எல்லாருக்குமே வந்து அமைச்சரவை இருக்கும் அந்த அமைச்சரவையில் வந்து யார் யார் வந்து இருந்தால் அவங்க எதற்கு புகழ் பெற்றவர்கள் அமைச்சரவையில் யார் யார் இருந்தால் யார் யார் வந்து எதற்கு புகழ் பெற்றவர்கள் அப்படின்ட்டு இருக்கும் அடுத்தது வந்து அதில் உள்ள நூல்கள் யார் எழுதியிருப்பாங்க நூல்கள் வந்து உண்டு நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க அடுத்தது வெளிநாட்டு பயணி ஓகேவா எந்த அமைச்சரவைக்கு எந்தெந்த வெளிநாட்டு பயணி வந்து வந்தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இதை இதை பேஸ் பண்ணி தான் வந்து டிஎன்பிசியில் வந்து கொஸ்டின்ஸே இருக்கும் வருடங்கள் இருக்கும் எங்கே எதையாட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க அதை கண்டுபிடிப்பதாக இருக்கும் காலவரிசையாக இருக்கும் அல்லது அவங்களோட நூல்களாக இருக்கும் அவங்க அவசர அமைச்சரவைக்கு வந்து வெளிநாட்டு பயணிகளாக இருக்கும் அவங்களுடைய அமைச்சர்கள் வந்து எது இருக்கும் புகழ்பெற்றவர்கள் அப்படின்ட்டு இருக்கும் மேலும் கல்வெட்டுக்கள் ஓகேவா அலகாபாத் கல்வெட்டு ஓகேவா கல்வெட்டுக்கள் தூண்கள் அது எப்போ நின் இது வந்துச்சு யார் அதை வந்து கிரியேட் பண்ணால் அடுத்தது இந்த மாதிரி யார் யார் வந்து அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் ஓகேவா அந்த அமைத் மன்னனோட கண்டுபிடிப்புகள் வந்து என்ன அந்த மண்ணன் காலத்தில் வந்து என்ன வந்து சிறப்பாக வந்து செய்யப்பட்டது அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து கேள்விகள் வந்து இருக்கும் ஓகேவா ரொம்ப வளவளவுலன்னு படிக்காமல் கோர் பாயிண்ட்டை மட்டும் படித்து வச்சுக்கோங்க இந்த இப்போ நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா இந்த கோர் பாயிண்ட்ஸை மட்டும் நன்றாக வந்து படித்து வச்சுக்கோங்க போதுமானது ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு இருபத்தைந்து டு முப்பது கொஸ்டின்ஸ் ஓகேவா சாலிட்டாக முப்பது கொஸ்டின்ஸ் வருங்க ஓகே முப்பது கொஸ்டின்ஸுக்கு மேலே வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கும் ஓகே ஏன்னா நான்கு யூனிட்டாக முப்பது டு முப்பத்தஞ்சு இருக்கும் ஸோ அதனால் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ரெண்டு லெசன் தான் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிற்கின்ற தொடக்க களக்குழுச்சிகள் இது வந்து யூனிட் எட்டில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் அண்டு தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் இதுவும் வந்து யூனிட் எட்டு ஓகே இந்த ரெண்டும் வந்து இந்திய நேஷனல் மூமெண்ட்டே ஆக்சுவலாக கிடையாது இது யூனிட் எட்டில் உள்ளது தான் இண்டிய நேஷனல் மூவமெண்ட் சப்ஜெக்டுக்குள்ளே வருதுனால இந்திய நேஷனல் மூவமெண்ட்டை வச்சுருக்கு ஸோ யூனிட் எட்டு அப்படிங்கிறது மாதிரி இது வந்து படிச்சுக்கோங்க இப்போ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை வந்து படிக்கிறது வந்து எப்படின்னா எ கேள்விகள் வந்து கேட்கலாம் இப்போ இந்த பாடத்துக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் கேள்விகள் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இந்திய நேஷ்னல் மூமெண்ட் அப்படிங்க வரும்போது இப்போ இது என்ன ஆங்கில காலத்துக்கு எதிராக தொடக்க நிகழ்ந்த கிளர்ச்சிகள் அந்த கிளர்ச்சி எந்த வருஷம் நடந்துச்சு யார் கிளர்ச்சியில் ஈடுபட்டால் எந்த இடத்துல ஈடுபட்டால் யாருக்கு எதிராக வந்து கிளர்ச்சி வந்து நடந்துச்சு அந்த கிளர்ச்சி வந்து எவ்வளோ மக்கள் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து கேள்விகள் வந்துருக்கும் அப்போ யார்டு வந்து கூட்டுகள் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன கூட்டுகள் சொன்னாங்க இந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் இருக்கும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்னால் எந்தெந்த தலைவர்கள் வந்து பா இது ஈடுபட்டார்கள் அவர்கள் வந்து என்னெல்லாம் வந்து அவங்களோட கொள்கைகள் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா நான் வந்து உங்களுக்கு தனியாகவே வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து போடுறேன் இப்போ பாலிட்டி எப்படி நோட்ஸ் எடுக்கணும் இண்டியர்நேஷ்னல் மூமெண்ட் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி வந்து தனித்தனியாகவே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நான் கூடிய விரைவில் வந்து நோட்ஸ் போடுறேன் இந்த வீடியோ வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஓகே நேஷ்னல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஒரு பத்து பத்து கொஸ்டின்ஸ் ஓகே வேறு ரெண்டு பாடம் தானே இருக்குது ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அடுத்தது எ எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பாடம் ரொம்ப முக்கியமான பாடங்க இந்திய பொருளாதாரம் ஓகே இந்தியன் எக்கனாமி இந்தியன் எக்கனாமின்னு என்ன இந்திய பொருளாதாரம் தான் ஸோ அந்த யூனிட்டோட பேரையே ஒரு பாடம் வச்சுட்டாங்க ஸோ இந்திய பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டு பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது இந்த தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிறது பாடம் வந்து யூனிட் ஒம்பதில் ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் ஸோ இந்திய பொருளாதாரம் அண்டு தமிழ்நாட்டு பொருளாதாரம் ரெண்டையும் வந்து நல்ல சாலிடாக வந்து படித்து வச்சுக்கோங்க இந்திய பொருளாதார சோதரத்துக்கு முன்னரும் பின்னரும் ஓகேவா இதில் வந்து இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து வரும்னு நினைக்கிறேன் ஓகேவா இதில் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸ் பிளான் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் ஓகே இது லெவன்த்தில் உள்ளது இந்த பாடத்தில் வந்து ஒரு சில பிரதமரோட திட்டங்கள் வரும்னு நினைக்கிறேன் ஓகேவா அந்த திட்டங்களை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்தியன் பொருளாதாரம் இருக்கல இதில் வந்து கடைசி பேஜில் வந்து ஒரு ஸ்டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க தமிழ்நாட்டு பொருளாதாரத்திலும் கடைசி பக்கத்தில் ஒரு ஸ்டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டாட்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க மக்கள் தொகையை அடர்த்தி குறைவு இந்தியா லெவலில் என்னது இது வந்து இந்தியா லெவலில் வந்து மக்கள் தொகையை பற்றி கொடுத்துருப்பாங்க மக்கள் தொகை அடர்த்தி குறைவு செறிவு ஆண் பாலின விகிதம் பெண் பாலின விகிதம் எழுத்து விகிதம் இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாயிது ஓகே இது அதே இதை வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டுலேயும் வந்து இந்த கடைசி பாக்ஸ் வந்து முக்கியம் மேலும் கான்செப்ட் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இந்த கான்செப்ட் வந்து என்னது இப்போ இதில் வந்து ஜிடிபினால் என்னன்னு கொடுத்துருப்பாங்க ஜிஎன்பினால் வந்து என்னென்னு கொடுத்துருப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கான்செப்ட் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க கான்செப்ட் டைஸ் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து கேள்விகள் வந்து கேட்பார்கள் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான்கு பாடமும் முக்கியமான பாடங்கள்னால ஒரு இருபது டு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும் நான் வந்து இந்த இதில் ஓகேவா நான் நம்ம நடத்தக்கூடிய மாடல் எக்ஸாமில் வந்து எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இடைபெறுமோ அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அடுத்த ஜாக்ரஃபி ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு டென்த்தில் உள்ளது முதல் லெசன் ஓகேவா டென்த்தில் உள்ள ஃபஸ்ட் லெசன் இது முக்கியமான லெசன் டென்த்தில் உள்ள செகண்ட் லெசன் இதுவும் முக்கியம் டென்த்தில் உள்ள தேர்ட் லெசன் ஓகே அந்த தேர்ட் லெசன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது முதல் ரெண்டு லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசன் நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஆறுகள் எந்த சைடு ஓடுது அந்த மேப்பு வச்சே மேப் மைண்ட் மேப் மைண்ட் மேப்பை வச்சே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியணும் ஓகேவா மேப் வச்சே ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து தெரியணும் மேலும் ஸ்டாட்ஸ் ஓகேவா ஸ்டாட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டாட்ஸ் தெரிஞ்சுருக்கணும் இது இது இப்படி இருக்குது புள்ளி விவரங்கள் ஓகேவா என் புள்ளி விவரங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரிஞ்சுருக்க வேண்டும் நீங்கள் டென்த்து ஜியாகிரஃபியில் உள்ள அஞ்சு லெசனை படிச்சிட்டிங்கனாலே ஒரு அவ்வளோதான் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஜாக்ரஃபி வந்து முடிச்சு இல்லை மூணு முடிச்சிட்டிங்களா மீதி ரெண்டை வந்து பரவாட்டி பார்த்துக்கிட்டோம் அப்போது டென்த்து ஜாக்ரஃபியில் அஞ்சு லெசன் படிச்சிட்டாலே நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஜாக்ரஃபி வந்து உங்களுக்கு முடிவடைந்து விட்டது அப்படின்ட்டு அர்த்தம் கையா என்னால் வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஜாக்ரஃபி கொஸ்டின்ஸ் வந்து ஓகே ஒரு பத்து டு ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும் ஓகேவா யூனிட் எட்டு யூனிட் எட்டை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள திருக்குறள் ஓகே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள திருக்குறளை அந்த உள்ளே கொடுத்துருப்பாங்களா அதை மட்டும் படிங்க பின்னாடி ஒரு திருக்குறள் இருக்குது முன்னாடி திருக்குறள்லாம் வந்து தேவையில்லை உள்ள திருக்குறளை மட்டும் நல்லா வந்து படிச்சுக்கோங்க திருக்குறள் அப்படிங்கும்போது மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குங்க ஓகேவா திருக்குறள் அப்படிங்கும்போது மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குங்க திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ண வேண்டாம் அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு டேஷ் 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 இவை மூன்றின் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க இப்போ இந்த மூன்றில் வந்து என்ன வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த திருக்குறளை வந்து தெரிஞ்சுக்கணும் திருக்குறளை வந்து ஃபஸ்ட்டு கேளுங்க அதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது திருக்குறளில் இருந்து டிஎன்பிசியில் வந்து பத்து டு பன்னெண்டு கொஸ்டின்ஸ் வந்து டீன் கேட்பாங்க ஓகேவா பத்து டு பன்னெண்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய செக்ஷன் வந்து இந்த திருக்குறளில் உள்ள பத்து டு பன்னெண்டு கொஸ்டின் தான் ஸோ மனப்படம்லாம் பண்ண வேண்டாம் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேளுங்க தினமும் வந்து ஒரு இருபது திருக்குறள் அப்படின்ட்டு வந்து படிங்க ஓகேவா மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பது திருக்குறள் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து படிக்க வேண்டியிருக்கும் ஓகேவா சிக்ஸ்த்திலருந்து நைன்த் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் முப்பது திருக்குறள் வந்து இருக்கும் ஓகேவா டென்த்தில் இருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து நாற்பது திருக்குறள் அப்படின்ட்டு வந்துருக்கும் மொத்தம் இரநூத்தி நாற்பது திருக்குறள் இருக்கும் இரநூத்தி நாற்பது திருக்குறளையும் படிக்கணும் ஸோ ஒரு நாளைக்கு இருபது திருக்குறள் அப்படின்ட்டு வந்து படித்திங்கன்னா காலையில் ஒரு பத்து நைட்டு ஒரு பத்து அப்படின்ட்டு படிச்சிங்கன்னா பன்னெண்டு நாட்களில் முடிச்சிடலாம் இல்லைன்னா இருபத்தொரு நாட்களையும் பத்து பத்தா படித்தா கூட கிட்டத்தட்ட வந்து திருக்குறள் முடிஞ்சிடும் திருக்குறளை வந்து படிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அது கேள்விகள் கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும் ஈஸியாக அதை வந்து திருக்குறளில் வந்து கேள்விகள் இருக்கும் நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் வந்து பதினைந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் யூனிட் ஒம்பது தமிழகத்தின் திட்டங்கள் தமிழகத்தின் திட்டங்கள் அப்படிங்கும்போது ஒரு ஐந்து திட்டங்களை பற்றி டீட்டெயில்டாக வந்து நடத்துவோம் அது போக ஒரு ஐம்பது ஐம்பது திட்டம் முக்கியமான திட்டம் வந்து ஒன்லைன் மை நான் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன் ஓகேவா அந்த ஒன்லைன் திட்டங்களை வந்து படித்து வச்சுக்கோங்க இடஒதுக்கீட்டுக்கான கொள்கைகள் தமிழ்நாட்டில் உள்ள ரிசர்வேஷன் கான்செப்ட் வந்து எப்படி வந்துச்சு இப்போ எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன் ஓகேவா இந்த யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஓகேவா ஸோ இங்கே ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இங்கே ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது மேக்ஸ் டாபிக்ஸ் மேக்ஸ் டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பெய்கிட்டிருக்கு ஸோ எல்லா பார்ட்டையும் வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு டாப்பிக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேவா இந்தியன் டைம் அண்ட் ஒர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரப்பர்ஷன் சிம்பிளிஃபிகேஷன் அஞ்சுமே வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த அஞ்சு டாப்பிக்கில் இருந்தே வந்து டீன் பிஸில் ஒரு பத்து டூ பன்னெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க ஓகேவா அஞ்சு டு அந்த அஞ்சு டாப்பிக்கில் வந்து டீன் பிஸில் எத்தனை ஒரு பத்து டூ பன்னெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க ஸோ ரொம்ப முக்கியமானது கிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப தெளிவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ப்ரீவியஸ் இயர் ஹண்ட்ரட் செம்ஸ் வந்து வரும் அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தைந்து கேள்விகள் வந்து நம்மளோட எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து இடம் இருபத்தஞ்சு விட்டு தாண்டாது இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இடம்பெறும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஷார்ட்கட்டு ஃபார்ம்லாம் எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க அதை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு சொல்லத் தெரில ஸோ அவங்க சொன்னதே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் போதுமானது ஓகேவா வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ண வேண்டாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்கூல் புக் இருக்குல்ல ஸ்கூல் புக்கில் உள்ள பயிற்சி கணக்கு வந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இவங்க ஸ்கூல் புக்கில் உள்ள பயிற்சி கணக்கு எடுத்துக்கோங்க ஸ்கூல் புக்கில் உள்ள பயிற்சி கணக்கு எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இவங்க எல்லா மெத்தடையும் நடத்திடுவாங்க போக ஸ்கூல் புக்கில் உள்ள பயிற்சி கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்கூல் புக்கில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு இல்லை பயிற்சி கணக்கு தான் வந்து டீன்பிசி எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ பயிற்சி கணக்கு வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் மாதத்துக்கு வரும் ஓகேவா அதை இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபர்ஸை வரும் கரண்ட் அஃவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்குறது ஒரு அஞ்சு டு பத்து கொஸ்டின்ஸ்குள்ளே இருக்கும் அஞ்சு தான் மினிமம் இருக்கும் ஸோ அதை பொறுத்து மாறும் எந்தெந்த இனிட்டுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆறு அதை பொருத்த மாறும் சயின்ஸ் ஒளியியல் ஒளியியல் மனித நலன் மற்றும் நோய்கள் அமிலங்கள் காரங்கள் உப்பு இதில் வந்து இந்த ஒளி ஒளியியல் ஒளியல் இருக்குல்ல இதில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் கேட்கலாம் ஏன்னா ஃபிசிக்ஸில் வந்து நிறைய கான்செப்டு ஃபிசிக்ஸில் மொத்தமே வந்து நான்கு கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க அதில் நிறைய டாபிக் இருக்கிறதுனால ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சிலது கேட்காம கூட இருக்கலாம் ஆனால் இந்த கான்செப்ட் இருக்குது இந்த ரெண்டு மனித நோய்கள் இதில் இருந்து ரெண்டு கொஸ்டின் டிஎன்பிசி எக்ஸாம்லேயே வந்து உறுதியாக கேட்பாங்க அமிலம் காரம் உப்பில் வந்து ஒரு கொஸ்டின் உறுதியாக வந்து கேட்பாங்க ஓகேவா அப்போ இந்த மனித நலன் மற்றும் நோய்கள் காரங்கள் உப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இல்லை இந்த ரெண்டையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஒளியல் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போது நான் உங்களுக்கு சொன்னதிலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து இது பாலிட்டி செகண்ட் வந்து என்னது ஹிஸ்ட்ரி தேர்டு வந்து என்னது மேக்ஸ் ஓகேவா தேர்டு வந்து என்னது மேக்ஸு ஃபோர்த்து ஃபோர்த்து வந்து உங்களுக்கு எதுனா வருந்தால் ஓகேவா இந்த மூணு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்தியன் எக்கனாமிக்ஸு ஜாக்ரஃபி அடுத்தது யூனிட் எட்டு யூனிட் ஒம்பது ரொம்ப முக்கியம் ஓகேவா யூனிட் எட்டு யூனிட் ஒம்பது யூனிட் எட்டு யூனிட் ஒம்பது முக்கியம் அதுக்கு பிறகு இண்டியன் நேஷ்னல் மூமெண்ட்டு அதுக்கப்புறம் சயின்ஸ் இப்படின்ட்டு இந்த ஆர்டரில் வந்து படிச்சுக்கோங்க ஓகே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமிங்கில் மேட்ச் பண்ணி படிங்க இப்போ பார்ட் டைம்க்கு வந்து டூ ப்ளஸ் டூ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இந்த டூவை வந்து ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு ஒன் ஹவர் ஒன் ஹவர்னு ஒதுக்கிடுங்க இந்த டூவை வந்து ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு ஒன் ஹவர் ஒன் ஹவர்னு ஒதுக்கிடுங்க பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கு ஒன்று ஒதுக்குங்க மேக்ஸ் இது ஜாக்ரஃபி அல்லது எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒதுக்கணும்னா மறுநாள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஓகேவா மேக்ஸ் அப்படிங்கிறத தினம் பார்ப்பது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து எல்லாமே சொல்லிட்டேன் ஓகே எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது என்ன ஃபார்முலா என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே வந்து போதும் அடுத்து ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸு மேப் வந்து உங்களுக்கு தெரியணும் திருக்குறளுக்குலாம் வந்து எல்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னா பாருங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கான்செப்ட்டை புரிஞ்சுக்கோங்க புக்கில் படித்தாலே வந்து போதும் இதற்கு வந்து நோட்ஸ் எல்லாம் தேவையில்லை தமிழ்நாடு திட்டங்கள் எடுவதுக்கு கொள்கை இது கண்டிப்பாக நான் கொடுக்கக்கூடிய நோட்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க மேக்ஸில் வந்து மெத்தட் ஒரு மெத்தடுக்கு ஒரு கணக்கு எழுதிக்கோங்க ஓகேவா ஒரு மெத்தடுக்கு ஒரு கணக்கு எழுதி வச்சுக்கோங்க மேலும் அதற்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க அதற்கு என்ன ஷார்ட் கட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எழுதிக்கோங்க மொத்தம் ஒரு எட்டு மெத்தட் இருக்குன்னா எட்டு மெத்தடுக்கு எட்டு செம்மு மட்டும் எழுதி ஃபார்முலா ஷார்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்க போதுமானது இந்த அடிக்கிறது பெருக்கிறது கூட்டுறது கழிக்கிறதுக்கெல்லாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்காதீங்க ஓகேவா ஆனால் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள் ஸோ ஒரு நோட்டுன்னு தனியாக போட்டு இந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு சம்மு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க ஷார்ட் கட் ஒவ்வொரு க மெத்தடுக்கும் ஒவ்வொரு சம்முன்னு எழுதிட்டு வச்சுக்கோங்க போதுமானது கரண்ட் வருஷம் வந்து கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து நோட்ஸ் எழுந்து எழுதிக்கோங்க ஒளியல் ஓகேவா சயின்ஸுக்கு வந்து நோட்ஸ் நோட்டு போட்டு நோட்ஸ் எடுத்து படிக்கிறத அளவுக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப வந்து கிடையாது நல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு புக்கில் உள்ள பாக்ஸ் பாயிண்ட்டு ஓகேவா புக்கில் உள்ள பாக்ஸ் பாயிண்ட் வந்து முக்கியம் அடுத்தது வேறு என்ன புக்கில் உள்ள பாக்ஸ் பாயிண்ட்டு தான் ஓகேவா குரூப் டூ டூ ஏற்கனால் குரூப் புக்கில் உள்ள பாக்ஸ் பாயிண்ட்டு குரூப் ஃபோர் லெவல்னா புக்கில் உள்ள பாக்ஸ் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து முக்கியமானது ஓகேவா இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஓகே லைன் பை லைனாலும் வந்து சயின்ஸ் வந்து படிக்க வேண்டாம் கான்செப்ட் வீடியோ பாருங்கள் பாக்ஸ் பாயிண்ட்ஸு இந்த இது மட்டும் படித்து வச்சுக்கோங்க போதுமானது ஓகேவா எழுதாங்க எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை